ப்ரைவசி அப்படின்னா என்ன? அதாவது தனி உரிமை அப்படின்னால் என்ன? ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் உறவுகளை ரகசியமாய் வைத்திருப்பது தான் தனி உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரைவசியை லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேஸ்புக்கோட ஓனரான மார்க் சகர்பர்கை கோர்ட்டுக்கு வர வச்சு செய்யி செய்யின்னு செஞ்சுருக்காங்க. அண்ட் இதே பிரைவசிக்காக தான் வாட்ஸ்அப் கம்பெனி இந்தியாவை விட்டே நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற யூசர்ஸ் வந்து அவங்களோட ப்ரைவேட் சேட்டை இந்தியன் கவர்மெண்ட் கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் வாட்ஸ்அப் கம்பெனி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவை விட்டு கூட வெளியே போயிடுறோம், பட் தயவு செஞ்சு எங்களோட யூசர்ஸோட ப்ரைவசி டேட்டாவை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கம்பெனி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு கண்ட்ரியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இந்த ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட சிஇஓவை கோர்ட்டுக்கு வர வச்சு செய்யி செய்யின் செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம் அப்படின்றது இந்த பிரைவசியா இருக்குது அப்படின்னா, இந்த பிரைவசி அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பட் இதே பிரைவசியை தான் நாம தெரிஞ்சோ இல்ல தெரியாமலையோ நம்மள பத்தின இன்ஃபர்மேஷனை நாமளே லீக் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றா? ஸோ இந்த ப்ரைவசி சார்ந்த இஷ்யூஸ் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். அதுலேயும் முக்கியமாக வந்து உமன்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ப்ரைவசி இல்லை, உமன்ஸோட ப்ரைவசி அப்படின்றது சோஷியல் மீடியாவில் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. எங்களோட பர்மிஷனே இல்லாமல் எங்களோட ஃபோட்டோஸ் வந்து அங்கங்கே போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்குது, அந்த ஃபோட்டோஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அந்தந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸே எங்களோட ப்ரைவசி டேட்டாவை வந்து செல் பண்ணுறாங்க, வித்துக்கிட்டு இருக்காங்க, லீக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பஞ்சாயத்துக்களை பல வருஷமாக சோஷியல் மீடியாக்களை நம்ம பேசிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி டீனேஜர்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரைவசி இஷ்யூ அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதே மாதிரி தானே குழந்தைங்களுக்குமே இருக்கும். எஸ் திஸ் இஸ் வேர் வி என்டர் இன் டு த கண்டென்ட். ஸோ யூடியூப் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பல டைப் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஸ்கிட் வீடியோஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ஸ் மட்டுமே பேசுகிற யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல்கள், இல்லை எஜுகேஷன் கிட்ஸுக்கு வீடியோ மேக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் எடுத்து கண்டென்ட்டாக போடுறவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்றத வந்து யூடியூப் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே பல டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, பிளாகர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. பிளாகர்ஸ்லேயுமே வந்து லைஃப் ஸ்டைல் பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ட்ராவல் பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து இந்த கப்பல் பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கப்பல் பிளாகர்ஸ் வரைக்குமே என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம்தான். அதுலேயுமே எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. ஸோ கப்பல் பிளாகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கப்பலாக இருக்கிற அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து எதுக்கு ஒரு பிளாகாக வீடியோவை மேக் பண்ணி உலகத்துக்கு போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. மேபி அதை பற்றின ஐடியாலஜி எனக்கு இல்லை, இல்லை அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ கப்பல் பிளாகர்ஸ் வரைக்குமே என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி இருக்குதுல அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து பிளாகிங்குள்ளே கூட்டிகிட்டு வருது, அதுவும் கை குழந்தையா. அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, கப்பல் ஆகுறாங்க, கப்பல் பிளாகராக ஆகுறாங்க, அது வரைக்குமே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறது, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து அந்த குழந்தைய டெலிவரி எடுக்கிறது வரைக்குமே, அந்த குழந்தைய எப்படி பெத்தெடுக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாக் ஒரு வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் மேக் பண்ணி உலகத்துக்கே போட்டு காட்டுறாங்கல்ல. ஸோ அங்கே தான் திஸ் இஸ் வேர் த ப்ரைவசி அப்படின்றது வந்து இடிக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த குழந்தையோட ப்ரைவசி எங்கே அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த குழந்தைக்கு அப்படின்றது வந்து அந்த ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வளரும் போது எப்படி வளர்ந்துட்டு இருக்குது, அதோட எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே அது என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகா ஒரு வீடியோவா பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அது கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அது மூலயமா அவங்க இன்கம் மேக் பண்ணுறாங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், சரி இதை பற்றி வந்து பொறாமப்படுறதுக்கோ இல்லை அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி பேசுறதுக்காக நான் வரல. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ப்ரைவசி. ப்ரைவசி அப்படின்ற விஷயம் வந்து எப்படி ஹிட் ஆகுது, ஒரு பிறந்த குழந்தையோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து பப்ளிக்காக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு வீடியோ கான்செப்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தையோட ப்ரைவசி எங்கே அப்படின்னு கேட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சின்ன வயசில் எங்கள் பாட்டிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், பிறந்த குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுப்பா, பிறந்த குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பக்கூடாது, யார்ட்டையும் காட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைய பிறக்கும் போதே வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து அதை விளாக் அப்படின்ற ஒரு பேரில் யூடியூப்பில் உலகத்துக்கே போட்டு காட்டிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வேர் த ப்ரைவசி அப்படின்றது வந்து ஹிட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தையோட ப்ரைவசி எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சேனல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக, குழந்தைங்களை வச்சு மட்டுமே வீடியோஸ் மேக் பண்ணுறது, அதாவது அவங்க கப்பலாக இருந்திருப்பாங்க, ஆக்சுவலி கப்பலாக இருந்திருக்க மாட்டாங்க,
எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஎம் சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, ஹரிஸ் ஹேட்ரிக்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸாக இருந்தாங்க. ஸோ லேட்டர் ஐஎம் சுப்பு அப்படின்றவர் வந்து கல்யாணம் பண்ணார், கல்யாணம் பண்ணி கப்பல் பிளாகராக மாறினார், கப்பல் சேனல் ஆரம்பித்தார். சரி ஓகே, கப்பல் பிளாகராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பையன் எப்படி பிறக்கிறான், என்ன பண்ணுறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் அந்த பையனுக்கே இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பையனோட ப்ரைவசி எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இருக்கவே இருக்காது, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பக்கம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட கமெண்ட் செக்ஷன் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே வந்து வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கப்பல் வ்ளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிக்கிறது, குழந்தை பதிக்க வேண்டியது, ஸோ அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி அது மூலியமாக சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸே அவங்கவுங்க வீடியோ கீழே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஜெசுரதி ஃபேமிலி அப்படின்றது ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை வச்சே யூடியூப்ல வந்து கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணி அது மூலியமா ஏர்ன் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான், பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறான், ஆனால் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையவே குடும்பத்தில் நடக்கிற ஒரு கஷ்டத்தையே வந்து கண்டென்ட்டாக யூடியூப்ல போட்டு காசு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெசுரதி ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து பிரகன் வெளியே வந்தார், அவர் கல்யாணம் பண்ணார், கப்பல் விளாகராக மாறினார். ஸோ இப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, அந்த குழந்தைய கண்டென்ட்டாக மேக் பண்ணி சி ஒரு விளாகர் ஒரு கப்பல் விளாகராக இருக்காங்களோ இல்லை லைஃப் ஸ்டைல் விளாகராக இருக்காங்களோ இல்லை ட்ராவல் விளாகராக இருக்காங்களோ அவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க, போகிற போக்கில் வீடியோவில் வந்து இதான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னா தப்பு இல்லை, இதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எபிசோடில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து காட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழந்தையை வச்சு மட்டுமே கண்டென்ட் மில்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் தெரியாது, சின்ன குழந்தை தான் கரெக்டாக. ஸோ அதுக்கான ஒரு ப்ரைவசி அப்படின்றது வந்து நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து கொடுக்கணும், அதுதான் வந்து ரியாலிட்டியில் இருக்கிற விஷயம். பட் அந்த ஒரு ப்ரைவசி அப்படின்றது அந்த சின்ன குழந்தைக்கு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இல்லை அப்படின்ற போது வந்து அது வளர்ந்து முடிக்கும் போது அது என்னவா ஃபீல் பண்ணும், அது எப்படி அதோட லைஃப்பை பார்த்து ஃபீல் பண்ணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது கரெக்டாக, ஸ்டில் அந்த குழந்தைக்குமே தெரியாது. அது வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது உலகமே பார்த்துட்டு இருந்திருக்கே, நம்ம அப்பா அம்மா எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணிச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதுக்கு மாதிரி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி வேத்தூத்த பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சி எம் நாட் ஃபீலிங் அபவுட் இட், ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதே மாதிரி தான் குழந்தைகளுக்குமே வந்து ஸோ அந்த ஒரு ப்ரைவசியை பேரண்ட்ஸே குழந்தைங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஐ தாட் ஐ ஷுட் அட்ரஸ் திஸ் இஷ்யூ. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அதை தாண்டி வந்து யார் மேலேயும் ஹேட்டும் கிடையாது, யார் மேலேயும் வந்து வன்மமும் கிடையாது, யாரையும் வந்து ஹர்ட் பண்ணலும் கிடையாது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் அட்ரஸ் திஸ் இஷ்யூ, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதன் சம் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் வீடியோ. டாடா டேக் கேர், பை.